தேசம் தெய்வீகம் எல்லையிலே இராணுவ வீரர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க அப்படி பேசிட்டு வர்றவங்களை தயவு செஞ்சு முழுசாக நம்புறாதீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இவங்கெல்லாம் யார் பக்கம் நின்று பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒருவேளை மக்கள் பக்கம் பேசலை அப்படின்னாக்கா அவளை எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நன்னாக மரியாதை செஞ்சு அனுப்புங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த நாட்டின் நலன் அப்படின்னாக்கா ஏதோ நாட்டுடைய கோடோ அல்லது நாட்டினுடைய வரைபடத்தையோ வாங்கி வீட்டில் மாற்றுறது கிடையாது அந்த நாட்டுக்குள்ள வாழ்கிற மக்களின் நலன் தான் நாட்டின் நலன் அண்ணன் ஆரம்பத்திலையும் ஒன்று சொல்கிறாப்ல இந்த மாதிரி நான் யாருக்குமே ரிப்ளை வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் ரிப்ளை போட வேண்டிய கட்டாயம் போச்சு அப்படின்னு சொல்றாப்புல அப்படின்னாக்கா இது வரைக்கும் யாருக்குமே ரிப்ளை போடாத அந்த மடா கொம்பனை ரிப்ளை விடிய போட வச்சு அந்த கெடா கொம்ப யாரு அப்படின்னா வணக்கம் இது யூ டென் நான் ஐயன் கார்த்திகேயன் என்ன இவர்கிட்ட போய் சிக்கினீங்க அட என்ன நீங்கள் இவர்கிட்ட புழுக முடியாத என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருவாப்புள்ளையே வெரி டேஞ்சரஸ் ஃப்ளோவாச்சு என்னென்ன உங்களை ஒரு புத்திசாலின்னு நினச்சாக்கா இப்படி போய் வலுவாக சிக்கிருக்கீங்களே நம்ம ரெங்கா அண்ணன் எல்லா வீடியோவிலையும் ரொம்ப ஸ்டைலாக ஒரு மாதிரி கெத்தா அப்படிதான் பேசுவாப்புல ஆனால் இந்த வீடியோவில் மட்டும்தான் லைட்டாக டர் ஆகிட்டாப்ல முகத்தில் அப்படியே மரண பீதி மண்டிட்டு நிற்குது அண்ணனுக்கு பேசும் பொழுது ஐயோ அடுத்து புள்ளி வர வருது இந்த புள்ளி உரத்தை என்ன பதிவு சொல்ல போகிறோம்னு தெரியலையே இந்த புள்ளி வர வரை கொடுத்து உடஞ்சிருக்காப்புல இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பீதியில் அண்ணன் பேதியாக போல் இருக்கு கொஞ்சம் நான் பயம் அண்ணனுக்கு மூஞ்சில அப்படியே அள்ளு விட்டுருச்சு அண்ணே நான் என்ன இந்த பயப்படாமல் பேசுகிறதுக்கு ஒரு டிப்ஸு தரட்டுமா உண்மையை பேசுங்கண்ணே அவ்வளோதான் உண்மையை பேசுனீங்கன்னா பயம் இல்லாமல் பேசலாம்னே ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தப்புல அப்புறம் இப்படி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு மூத்திர சந்துக்குள்ளே விட்டு நிற்கிற நிலைமையை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது ஐயன் கார்த்திகேயன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஐயன் கார்த்திகேயன் போட்ட வீடியோ ஒரு முப்பது நாரம் வியூஸ் அங்கே போயிருக்கோம் ஏன்னா அண்ணங்கிட்ட உள்ளது மாதிரி இந்த லட்சக்கணக்கில் கஸ்டமர்ஸும் அப்புறம் எது போட்டாலுமே ஆர்கசமாக சங்கிகள் கூட்டமும் அவர்கிட்ட கிடையாதுங்க அவர் யார் பொய் சொன்னாலுமே தோல் இருக்கிற ஒரு ஃபேக்ட் செக்கர் அவர் ஸோ இங்கே உள்ள எல்லா கட்சிகளுமே அவர் மீது கோபமாக தான் இருக்கும் ஏன்னா புறாபோலும் பொய் சொன்னேன்னு தெரியல அப்போ எல்லாருக்கும் எதிராகவும் வீடியோ போட்டு தான் அவர் ஆனால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லைண்ண ஏன்னா உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க பத்து நிமிஷத்தில் அண்ணன் ஒரு ஹார்ட் கோர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஊர்லெலாம் ஒன்று சொல்லுவாங்க முட்டாள்கள் அதிகமாக இருந்தால் தான் அறிவாளி யார் புத்திசாலி யார் சிந்தனைவாதி யாருன்னு கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க முட்டாள்களை அதிகமாக இன்னும் பரப்பி விடுங்க தான் ஊருக்குள்ளே எவன் அறிவாளி இவன் புத்திசாலி எவன் சிந்தனைவாதிங்கிறது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் வெறும் முப்பது நாராம் யூஸ் போன அந்த வீடியோவுக்கு நீங்கள் பதறி போய் ஓடி வந்து ரிப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா என்ன அர்த்தம் உண்மை சுற்றுச்சின்னு அர்த்தம்ண்ண வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்துருந்தீங்க நீட்டும் தவறான புள்ளி விவரங்களும் சரி ஓகே ஐயன் கார்த்திகேயன் தவறான புள்ளி விவரங்களையே கொடுத்துட்டாருன்னு வச்சுப்போமே அப்போ சரியான புள்ளி விவரம் எதுன்னு நீங்கள் உங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு புள்ளி விவரம் கூட நீங்கள் காமிக்கவே இல்லையே ஏன் தெரியுமா ஏன்னா அவர் காமிச்சது தான் உண்மையான புள்ளி விவரம் அது தவறுனாக்கா உங்கள் சரியான புள்ளி விவரத்தை காமிங்க நீங்கள் பேசாமல் டைட்டில் எப்படி மாற்றிருங்கண்ணே நீட்டும் புழுகல் விவரமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும்ண்ணே அண்ணா அந்த முப்பத்தி மூணு நிமிஷ வீடியோவில் முக்கி முக்கிய என்ன முறுக்கு சுட்டிருக்காப்புல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு பாயிண்ட் தாங்க சுற்றி சுற்றி பேசியிருக்காப்ல நம்பர் ஒன் தகுதியான டாக்டர்ஸை உருவாக்கணும் நம்பர் டூ குறைந்த கல்வி கட்டணத்தில் மருத்துவம் படிக்கணும் நம்பர் த்ரீ ஏழை மாணவர்கள் படிக்கணும் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே மழை சாரல் மாதிரி அங்கங்கே அப்படியே தூவி விட்டு போயிட்டே இருக்காப்புலங்க திடீர்னு பேசிகிட்டே இருப்பாப்பு சடன் பிரேக் போடுவாப்புல போட்டு ஏழை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவாப்புல அப்புறம் திரும்ப பேசுவாப்புல அவர் பேசுறது நமக்கு எதிராக தான் இருக்கும் அப்படியே திரும்ப ஸ்லோ டவுன் பண்ணுவாப்புல பண்ணிட்டு தகுதியான டாக்டர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு திரும்ப பேசுவாப்புல இடல பிரேக் போட்டு ஏழை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா என்ன இம்புட்டு முட்டு முட்டுறிய உனக்கு கழுத்து கெழுத்து சுழிக்காதண்ணே அண்ணன் அவங்க ஊர்னே நினச்சி பேசிட்டு இருக்காப்புல போல் இருக்கு மறந்துட்டு நோ இது தமிழ்நாடு அண்ணனுடைய எல்லா வீடியோவிலையும் பாருங்க மக்களுக்கு விரோதமான மக்கள் நலனுக்கு எதிரான மக்கள் மனநிலைக்கு எதிராக தான் பேசி எல்லா வீடியோவையும் போடுவோம் அப்படி ஆனால் இடையடையில் தேசப்பற்று தேச நலன் எல்லையிலே எளிய இராணுவ வீரர்கள் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை இந்துக்கள் மனசை புண்பட்டுருச்சு அப்படி அப்படி இடையில ஏதாவது உருட்டிப்பா அப்படி அதே மனநிலையோட தான் இந்த வீடியோவிலையும் அண்ணன் கலைமிறங்கியிருக்காப்புல சரி இப்போ நம்ம அண்ணனுடைய அந்த ஆதார புள்ளியை அப்படியே ஒரு புடி பிடிப்புமா அந்த தகுதி தகுதியான டாக்டர்ஸை உருவாக்கணும் அப்படி தகுதி இல்லாமல் தான் நாங்கள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பேர் வாங்கி வச்சுருக்கோமா தி பெஸ்ட் மெடிக்கல் டூரிசம்னு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பேர் வாங்கி வச்சிருக்கேன் அது தகுதி இல்லாமல் தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் சரி அப்படி நம்மளுடைய தகுதியை செக் பண்ணுறாங்களே இவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா குஜராத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் ஏன் இப்படி பாதாள கிடங்கு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கல அங்கே உள்ள கோர்ட் உங்களை கேள்வி கேட்குது புரியல மாதிரி சொல்லட்டுமா இது ஹாஸ்பிட்டலா அல்லது ஹாரர் பட செட்டாக அப்படி சல்லி சளிியா அப்படின்னு நாம் கேட்கல அங்க உள்ள கோர்ட் கேக்குது நம்ம விண்டிசில் மண்டையா அவர் ஆள்ற மாநிலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே நாளில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம கணக்கான பிஞ்சு குழந்தைகள் இறந்து போனுச்சு இவங்க நம்மளுடைய தகுதியை செக் பண்ணுறாங்களாம் தகுதியை ஹிந்தி படிச்சா மட்டும் அறிவு வளர்ந்துடாது அப்படிங்கிறது இப்போவாவது தெரியுதா மக்களே இதை கேட்டால் எரும மாடு ஏரோப்ளேன் ஏறி போய் இங்கிலாந்தில் உட்காந்து சிரிக்கும் இவங்க இந்த தகுதி தகுதின்னு சொல்லும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை பேசாமலே மறந்துட்டு கடந்து போகிறோம்ங்க இப்போ போன நீட் எக்ஸாமில் ஆள் மாறாட்டம் பண்ணி பாஸ் பண்ணாங்க இல்லை நீட்டில் அது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த கேஸை நம்ம பற்றி பேசுகிறதே இல்லை ஏதோ தகுதி தகுதின்னு சொல்கிறாங்களே எத்தனை பேர் ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த நீட் எக்ஸாம் எழுதுனானுங்க ஏன் அந்த நீட் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை கலெட்டு இதை கலெட்டு அதை இதை சொல்லி தாலிய வரைக்கும் அடுத்த தர நீங்க உள்ள வருங்க ஏன்னா ஆளே மாறி போய் உள்ள உட்காந்து எழுதிட்டு வந்திருக்கான் அது உங்களுக்கு பார்க்க தெரியல இவங்க தகுதியை செக் பண்றாங்களா தகுதிய இதை பத்தி அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரா ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா நீட் ஆள் மாறாட்டம் ஐயோ நம் பிள்ளைகள் போக வேண்டிய சீட்டுகளை இப்படி தகுதி இல்லாதவர்கள் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த சீட்டுகள் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க பார்ப்போம் நாக்பூர்லயே நக்கி தான் திங்கிறாங்களா நாகப்பட்டினத்துல எச்சு போட்டுருச்சா அண்ணன் இந்த மாதிரியும் வீடியோ போடுவார் ஆனால் எப்போ போடுவார் இந்த எக்ஸாம் நடத்துகிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு என்னைக்கு போக வேண்டிய சூழல் வருதோ அன்னைக்கு அண்ணன் இந்த மாதிரி பேசி வீடியோ போடுவார் எப்படி ஐயோ பாருங்கள் இந்த அரசு நடத்துகிற அவலத்தை பாருங்கள் இந்த நீட் எக்ஸாமில் எவ்வளோ ஆள் மாறாட்டம் பாருங்கள் நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீட்டுக்கான இந்த சீட்டு நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிடைக்காம யாரோ ஒருத்தவங்க பணக்காரருக்கு தகுதியற்ற குழந்தைகளுக்கு வந்து பாருங்க ஆழ்மார்ட்ட பண்ணி அவங்களுக்கு போயிடுச்சு பாருங்க சீட்டு இந்த அரசு அவலங்களை பாருங்க இந்த அரசே இப்படிதான் அந்த கவர்மெண்ட்டை இப்படிதான் இதெல்லாம் மாறணும் நம்மளுடைய தகுதியான நம்முடைய ஏழை மாணவ குழந்தைகளுக்கு இந்த சீட்டு போகணும் டாக்டர் ஆகணும் நம்ம குழந்தைகள் அப்படின்னாக்கா எக்ஸாம் நடத்துற விஷயங்களை அந்த பிரைவேட் ஏஜென்சிகளை கொடுத்தா சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாரு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணனுடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா குறைந்த விலையில் நிறைந்த லாபம் அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கின மெடிக்கல் சீட்டு இப்போ இருவரும் இருபத்தஞ்சு லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அது என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு கோடி ரூபாய் முன்னாடி சீட்டு கொடுத்து வாங்கின காசு கொடுத்து வாங்கினாங்க அது பர்சனலாகவே எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய தவறு இல்லைங்களா அது சட்ட சட்டவிரோதமாக ஒருத்தவங்க மெடிக்கல் சீட்டை ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கனாக்கா எப்படி பில்லெலாம் கொடுத்து போ பில்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு அப்போ அது இல்லீகல் ப்ராசஸ் இது அந்த இல்லீகல் ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறீங்க அதை ஏன் நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தல நீங்கள் ஏ ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் நீங்கள் செஞ்சிருக்கணுமா இல்லையா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்து பண்ணிக்கலாம் நீங்கள் அப்போ ஒரு இல்லீகலான ஒரு ப்ராசஸுக்கு துணை போனதன் மூலமாக ஒரு நல்ல குடிமகனாகவும் இல்லை நல்ல ஊடகவியலாளராகவும் நீங்கள் இல்லை இது தவறான செயல் இல்லைங்களா ஏன் கண்ணு முன்னாடி ஒரு தகுதியான ஒரு ஏழை குழந்தையோட ஒரு சீட்டு மெடிக்கல் சீட்டு பறிப்போகுதே அதை பார்த்துக்கிட்டுமா நீங்கள் சும்மா இருந்தீங்க ஏன்னா மனசாட்சி உருத்துல உங்களுக்கு அப்போ உங்களுடைய தேசப்பற்று தேச நலனெலாம் எங்கன்னு போச்சு அப்புறம் அண்ணன் அதுலேயே என்ன சொல்கிறாப்புலனாக்கா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாலே வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சணும் அப்படின்னு சொல்கிறாப்புல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசு அந்த மாதிரி எதுவும் நாம்ஸ் வச்சதா எனக்கு நினைவு இல்லை அதுவும் இந்த மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்ன ரேட்டு வேணாலும் வச்சுக்கலாம் அது அவர்களுடைய விருப்பம் அதில் அரசு தலை இடாது அப்படின்னு சொன்னது மாதிரி தான் நாங்கள் கேட்டதாக எனக்கு நினைவு இருக்கு அப்புறம் நீங்கள் நீட்டை ஆதரிக்கலாம்னா தாராளமாக ஆதரிக்கலாம் ஆனால் எப்போ ஆதரிக்கலாம்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவே கிடையாது எல்லா சீட்டுமே கவர்மெண்ட் கோட்டா தான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த அரசு ஒரு ரூல் போட்டுருந்ததுனாக்கா அப்போ நீங்கள் ஆதரிக்கலாம் ஆனால் முன்னையை விட இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரயில்வேஸா அதை பிரைவேட்டுகிட்ட தூக்கி கொடுத்துருங்க தான் சரி வராதுங்க ஏர்வேஸ் பிரைவேட்டை போயிடணுங்க அது ஏன் குடிக்கிற தண்ணி அதையும் பிரைவேட்டை கொடுத்துருங்க எதுக்கு கவர்மெண்ட்ட்கிட்ட கவர்மெண்ட் தான் எல்லாமே இப்படி தாங்க ஊழல் நடக்குங்க லஞ்சம் அவங்களே தலைவரித்து கூத்தாடும் எல்லாத்தையும் தூய் ப்ரைவேட்டை கொடுங்க சூப்பராக வந்து சுபிட்சமாக இருக்கும் நாடு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே இன்க்ளூடிங் வாட்ரு வரைக்கும் ப்ரைவேட்டு குடி பிடிக்கிற அண்ணன் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு கோடி ரூபா சீட்டுக்கு வாங்குறாங்க ப்ரைவேட் காலேஜில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அதுதான் நாங்களும் சொல்கிறோம் ப்ரைவேட்டுக்கிட்ட அவ்வளோதான் வாங்குவோம் அதனால தான் சொல்கிறோம் எதுலேயுமே ப்ரைவேட் வரக்கூடாது எல்லாமே அரசு கையில் இருக்கணும் நம்ம அப்போதுலேயும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி மெடிக்கல் காலேஜில் மட்டும் ஒரு கோடி ரூபா வாங்குகிற அந்த ப்ரைவேட்டுக்காரன் ரயில்வேஸில் மட்டும் ரொம்ப கம்மியான வழிக்கு டிக்கெட் போட்டு அச்சு வச்சு கொடுப்பானா

இது வந்து எப்படின்னாக்கா இந்த எம்ஜிஆர் கிழவிகளை கட்டி முத்தம் கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சி மூமெண்ட் தான் அது ஆனால் இதை தொட்டிக்கின்னாக்கா நீங்கள் ஹிட்டுங்க ஹிட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கப்படோம்னாக்கா நீட்டில் ஏழை மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு ஏழை மாணவன் அவன் டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கிட்டான் ஆனால் அவனுக்கு நீட் கோச்சிங் சென்டர்லாம் நீங்கள் அவனுக்கு எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை கிராமப்புறங்களில் நீட்டு கோச்சிங் சென்டர் அமைச்சு கொடுத்துருங்க இந்த மாதிரியான மாணவர்கள் படிக்கிறதுக்கு அப்போ கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் நீட் கோச்சிங் சென்டர்லாம் படிக்க தேவையில்லை நீட்டுக்கு நீங்கள் ஆக தேவையில்லை நீங்கள் டாக்டர் ஆகவே தேவையில்லை அப்படின்னு தானே பார்த்தோம் அர்த்தம் இதுக்கு ஏங்க நீங்கள் டவுனில் மயிலாப்பூர்லேயும் ஆழ்வார்பேட்டையிலும் உள்ளவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கோச்சிங் சென்டர் இருக்கும் ஒரு வருஷம் நீட்டில் ஃபைல் ஆனால் கூட அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் நீ வீட்டில் உட்காந்து படிடான்னு சொல்லி அவனுக்கு பாலும் தேனும் பாதாம் பாலும் நல்லா ஊட்டி 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 நீ வளர்த்து கொடுப்பீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியன்னு சொல்லி வீட்டிலே உட்கார வச்சு படிக்க வைப்பீங்க ஆனால் எங்க வீட்டு பிள்ளைங்க அப்படி இல்லை அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்படுற உண்மையான ஏழைகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க பேசுறது அந்த எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய அரிய வகை ஏழைகள் ஏங்க அரசு தரக்கூடிய அந்த இலவச கல்வியில் சேர்ந்து படித்து டாக்டர் ஆகணும்னு வைராகியமாக மனசுல வச்சுக்கிட்டு பன்னெண்டாவது ராப்பகலாக படித்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மார்க் வாங்கிட்டு கட் ஆஃப் போட்டோம்னாக்கா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தில வந்து நிற்கும் அப்புறம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தகுதி வேணும் தகுதி ஸோ மக்கள் நலன் எதுவும் இல்லாத சமூக நீதி கொஞ்சம் கூட இல்லாத இந்த விஷயத்துக்கு தான் அண்ணன் முட்டுக் கொடுக்கறதுக்கு முண்டாவது அட்டை வரப்பில்ல இதை கேட்டுக்கிட்டு ஏதாவது ஆட்டுக்குட்டிகள் வேணால் வேணா தலையை ஆட்டிக்கிட்டு பின்னாடியே வரும்னே அறிவு உள்ள எந்த மனுஷனும் உங்க பின்னாடி வரமாட்டான் நீட்டே இல்லாம நாங்கள் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் இங்கே உருவாக்கி வச்சுருக்கமே அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னாக்கா அண்ணன் அதுக்கு ஒரு முட்டு முட்டுறாப்புல இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கனவா அதாவது மாவட்டம் தோறும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட கனவு அப்படின்னு சொல்ற அப்படி சரி அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்ப அப்படியாப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் எதுக்கு நீட்டை எதிர்த்தாங்க ஏன் நீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீட்டு வந்ததுன்னா இங்க உள்ள படிக்கும் மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் முக்கியமா ஏழைய மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் இங்கே டாக்டருங்கிறவங்க மயிலாபுரினா ஆழ்வார் பட்டில் மட்டும்தான் ஆக முடியும் மற்ற மாணவர்கள் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச வாசி தானே அவங்க நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதை பத்தி அண்ணன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு இந்த நீட்டுக்கு ஆதரவா நீட்டுறவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னாக்கா ஏன் டாக்டருக்கே தான் படிக்கணுமா வேறு எதுவும் படிக்கப்படாதா ஏங்க டாக்டர் அப்படிங்கிறது ஏதோ கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இரு தொழில் அப்படின்னு நாங்கள் நினைக்கல அது எங்களுடைய கனவு அது எங்களுடைய பெருமை சொல்லப்போனால் அது எங்களுடைய கௌரவம் நான் ஒன்று கேட்கட்டுமா ஏன் அயோத்தியிலே தான் கோயில் கட்டணுமா இந்தியாவில் வேற எங்கே இடமே இல்லையா அங்கே போய் கட்டிக்க வேண்டியது தானே இன்னொன்று கேட்கட்டுமா ஏன் வாயால் தான் திங்கணுமா வேறே வழியாலாம் திங்க மாட்டிங்களா இன்னொன்று ஒன்று இருக்குது அது சொல்லட்டுமா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் சோத்தியை தான் திம்பிங்களா வேறு எதுவும் திங்க மாட்டிங்களா இன்னொரு பெஸ்ட் ஐட்டம் கையில் வச்சுருக்கங்க ஸ்பெசலி ஃபார் சங்கீஸ் ஏன் மாட்டு தான் குடிப்பீங்களா வேறு எதுவும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் என்கிட்ட கைவசம் இருக்குது நேரம் அதிகமாக போகிறதுனால இதோட நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியும் வேண்டாம் ஆ அப்புறம் அண்ணே நீங்கள் இந்த அம்பானியோட பையன் வந்தால் கூட ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அங்கிட்ட ஆளாக நகர்ந்து போயிருவோம்னு ஆனால் எங்கள் கூட்டு புள்ள யாராவது ஒருத்தவங்க டாக்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் யூ டாக்டர் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே போய் அள்ளி அழைச்சி கொண்டாடிடுவோம்னே அங்கே தான் போய் நாங்கள் பேசி நிற்போம் ஏன்னா அது எங்களுக்கு ஒரு கௌரவம்னே ஐயன் கார்த்திகேயன் காமிச்ச புள்ளி உரங்கள்லாம் தப்பு அப்படிங்கிற வகையில் அண்ணன் சொன்ன வீடியோவில் அவர் எந்த புள்ளி உரத்தையும் காமிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன புள்ளி உரங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அண்ணன் புள்ளி உரத்தில் எவ்வளோ பெரிய புல் டவுசரு அண்ணன் புள்ளி உரத்தில் எவ்வளோ பெரிய புளியோதரை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இடபிள்யூஎஸ் மேட்டரில் வந்து எல்லா சாதியினரும் இதில் பயன்படலாம் அப்படின்னு ஒரு கடை கிடஞ்சவர் தான் நம்ம அண்ணன் அப்புறம் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவரோடைய கொலை வழக்கில் வந்து இது முந்நூற்றி ரெண்டு ஏழை வராது பீல வராது அப்படின்னு சொல்லி பீலா விட்டவர் தான் நம்ம அண்ணன் இந்த புள்ளி உரங்கள்லாம் எடுத்து பார்த்தா அண்ணன் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் இதுக்கான சரியான புள்ளி விவரங்களை அண்ணன் அடுத்த வீடியோ சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி கொடுத்தாருனா அதுக்கான சரியான புள்ளி விவரங்களை நாமளும் சப்மிட் பண்ணுவோம் என்னென்ன புள்ளி விவரங்களோட வருவீங்களா பார்ப்போம்